தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் என்பது தென் தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று. சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று புலவுபடுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் கோமதி அம்மாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார். இத்தகைய அரிய நிகழ்வே ஆடி தபசு திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆடி தபசு திருவிழாவானது 12 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இதற்கான இந்த நிகழ்வு, இந்த ஆடி தபசுக்கான கொடியேற்றம் என்பது கடந்த 11 தேதி கொடியேற்றப்பட்டு இந்த திருவிழாவானது தினந்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு பூப்பல்லக்க நிகழ்ச்சிகள், வீதி உலா, பல்வேறு ஆராதனைகள் காட்சியளித்து கோவை அம்மாள் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏழாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பூப்பல்லாக்கு வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்வில் வந்து கோமதி அம்மாள் பூப்பல்லாக்கில் எழுந்தெழுந்து 4 ரத வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த முக்கியமான நிகழ்வான நாளை வந்து திரு திருவட்டம் என்பது வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 21 தேதி வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஆடி தபசு திருவிழா என்பது நடைபெற உள்ளது. இதனால் வந்து சங்கரன்கோயில் சங்கர நாராயண சுவாமி கோயில் வந்து சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து வருகிறது. நாளை தேரோட்டம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து அதுக்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. தபசு காட்சிக்கும் அதே போல வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அதுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இந்த கோமதி அம்மாள் வந்து தினந்தோறும் பக்தர்கள் வந்து அருள் பாதித்து வருகிறார். சிவராணி,